ரெண்டு புள்ளி மாப்பிள்ள நெருப்பு தோசையும் கிளையாட்டு தொடக்கறிங்க. நெருப்பை தள்ளி விடுங்க, மேலே தள்ளி விடுங்க, மேலாக தள்ளி விடுங்க, புகை அடிச்சிடாம அந்த தொடக்கறியை எடுத்து வீசுங்க, வீசுங்க சொல்கிறேன் கரெக்டாக அந்த கட்டையில். அதான் சரி, அது தலையில் ஒரு தண்ணியை ஊற்றுங்க. வெங்காய இலை அலசி போட்டு வெங்காயத்தை வெட்டுங்க. வெங்காய இலை வெட்டி போட்டு பூண்டை நச்சு புட்டு போட்டு பொடி பொடியாக வெட்டி போடுங்க. பூண்டை நச்சு புட்டு போடுங்க. அதான் சரி, பொடி பொடியாக வெட்டுங்க. பாட்டு கேளுங்க, ஒரு பாட்டு நல்லா பாட்டாக பாடுது. அதான் சரி, அதை அதில் அள்ளி போட்டுட்டு சட்டியை வச்சு கறியை எடுத்து போட்டு விடுங்க. எண்ணெயை ஊற்றி அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதான் சரி, அதில் வெங்காய கருவேப்பில உடச்ச சோடா கொஞ்சம் ஊற்றுங்க. அடைச்ச கடையில் ஒரு உடச்ச சோடா ஊற்றி விட்டு மூடி வச்சுருங்க. அதான் சரி, நெருப்பை நல்லா தள்ளி விடுங்க, அனல் அடிச்சு விடாமல் அதை நாலு மூணாக கிழிச்சு விடுங்க. எனக்கு எசி ஊறுறது கிளையாட்டு கறி, கிழிச்சு விடுங்க நாலு மூணாக. அதை சட்னி கிட்னியெல்லாம் அது மேலே ஊற்றி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு சட்னியெல்லாம் நல்லா சட்னியெல்லாம் போட்டு வதக்கி விட்டு அந்த தலையில் எடுத்து ஊற்றுங்க, இந்த கறியில் எடுத்து ஊற்றுங்க. அப்படி தான் நேராக இருக்கும். இங்கே கீரியன் கீரியன் தங்கச்சியும் கூப்பிடுங்க சாப்பிட, நீங்கள் ஒரு ஆளமாக சாப்பிடாம. ஆமாம், இதுதான் நெருப்பு தோசை, நெருப்பு தோசை. அதான் சரி, கீரியன் கீரியன் தங்கச்சியும் வந்திருக்குப்பா, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குமே. விற்கிக்காமல் சாப்பிடுங்க, சோடா கீடா இருந்தால் ஒன்று குடிங்க, பவண்டா கிவண்டா இருந்தா. ஐயா, பூ எந்த கடையில் வாங்கினீங்க, ஊட்டி ரோசா? அதான் சரி.